ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகிரியர் பிளஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைக்கும் போது வந்து நூல் வந்து உள்ளே மாட்டிடும். ஸோ நூல் வந்து சிக்காயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா அது கொஞ்சம் பெரிய ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து தைக்க முடியாமல் போயிடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெக்கானிக் வர வச்சு நம்ம வந்து அதை சரி பண்ணுறோம். ஸோ அந்த ஃபால்ட்டை நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தான் நூல் வந்து உங்களுக்கு ரொம்ப மாட்டும். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பாருங்கள். ஸோ நான் மிஷினை வந்து நான் இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கழட்டி மாட்டுறதுக்கு வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நான் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த டைரெக்ஷனில் வச்சா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே மாட்டியிருக்க நூல் வந்து சிக்கியிருக்கிறத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னே இதோட பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படி செட்டாக எடுத்துருங்க. இது தனியாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து இவ்வளோ இது வந்து பார்ட்ஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்போம். கேஸ் டெப்பி மாட்டுறது, ஸோ உங்களுக்கு வந்து நூல் வந்து உள்ளே ரொட்டேட் ஆகி வர இடம் எல்லாமே இது தான். ஸோ இந்த பார்ட்ஸை நான் தனியாக கழட்டியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நூல் இருக்குது பாருங்கள். இதை எப்படி நான் எடுக்கிறது, எல்லாத்தையும் கழட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி ஆயில் போட்டுக்கோங்க. இதுவுமே பாருங்கள், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கழட்டுங்க. இங்கே பாருங்கள், உள்ளே இவ்வளோ டஸ்ட் இருக்குது, சிறுலாம் இருக்குது குட்டி குட்டியாக. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இதில் மேலே மாட்டியிருக்கு பாருங்கள். இதை தனியாக அந்த வீல் எடுங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ நூல் இருக்குது. இங்கே பாருங்கள், தனியாகவே உங்களுக்கு தெரியும் உள்ளே நூல் இருக்கிறதெல்லாம் தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ இவ்வளோ பிசர் உள்ளே இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து நல்லாயிருக்கும். இதை நீங்களாகவே சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசர் இனிமேல் தேவையில்ல, அதை எடுத்துடலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டாக பிசராக இருக்குது. ஸோ இதையும் எடுத்துருங்க. இதை க்ளீன் பண்ணி தொடச்சிடுங்க. ஸோ அடுத்த பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதை தனியாக நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஃபிட்டாக இருக்கும். இது கேஸ் டெப்பி மாற்ற இடம். தனியாக எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து இங்கே நக்கில் நூல் இருக்கும். இதையும் எடுத்துருங்க. இதை வந்து நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நல்லா நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஓகே பாருங்கள், நான் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஆயிலெலாம் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து எல்லாமே எல்லா பார்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு டூல்ஸையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன். இதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பார்ட்ஸ் வந்து மாற்றுறோம். இது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இதே டைரக்ஷன்லேயே வச்சு நீங்கள் உள்ளே வந்து மாட்டி விட்டுறலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாட்டினோடனே இது உங்களுக்கு வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரீயாக ரொட்டேட் ஆச்சுன்னு அப்படின்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருப்போம் அப்படின்றத தெரியும். இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எங்கேயும் வந்து ஸ்டக் ஆகாது. இந்த டூல்ஸை வந்து மாட்டுறேன் அடுத்து வந்து. ஸோ இதை மாட்டும்போது டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, எப்படி மாட்டுறது அப்படின்னு. இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படி கழட்டியிருந்தோமோ அதே பொசிஷன்லேயே நம்ம கரெக்டாக மாட்டுறோம். எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணி மாட்டிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு உள்ளே வந்து டூல்ஸை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க, இதுக்குள்ளே வர மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துலையும் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இடம் பாருங்கள். இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள், நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். ஸோ இதை டைட் பண்ணாலுமே இது உள்ளே வந்து நீங்கள் அழகாக ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும்.
இப்போ வந்து நம்ம அதில் வச்சு ஃபிட் பண்ணுவோம் வாங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க, இது மேலே வர மாதிரி வச்சு செட் பண்ணி இந்த ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹோலுக்கு நேராக இந்த ஹோலை வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் ஆனோடனே ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ அடுத்து பாருங்கள் நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்மளோட ஊசியை வந்து நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம்னு இருக்கும் பாருங்கள். நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் நூல் சிக்கினா இந்த மாதிரி இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நீங்கள் எப்பயும் போல் மிஷினை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு நூல் மாட்டியிருந்தால் அதை நாமளே சரி பண்ணிக்கலாம். அது ஈஸியான மெத்தட் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.